மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவித்த நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை ஏற்கனவே நம்ம சமாளிச்சிருப்போம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எதிர்பாராத சிறு புல்லும் பல்குத்த உதவும்னு சொல்லுவோம். அதாவது சின்ன புல் கூட பார்த்துட்டுனா சின்ன குச்சி கூட நம்ம பல்குத்த உதவும். ஆனால் அதே குச்சி நம்மளுக்கு உபாதையாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குமா. ஆனால் எது லாபம் எது பாதகம், சில உண்மைகளை நம்ம சொல்கிறோன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பேசுகிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் பெரும்பாலான பகவானுடைய வழிபாடு, பகவானுடைய ஸ்மரணை, பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் உங்கள் மனசில் தோணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு வகையில் அது உண்மையவே சொல்லின்னு இருக்கும், அது உண்மையவே சொல்லின்னு இருக்கும். இவங்க சரியில்லை, நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு தோணுச்சுனா அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வரக்கூடிய நேரம் காலம் ஹோரையை நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவங்க நல்லவங்க யார் கெட்டவங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆக இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.